உடம்புல வசியத்தை எடுக்கணுமா? அதனாங்க வசியம்னா என்ன? வசியம்ங்கிறது திடப்பொருளாக இருக்கும், திரவப் பொருளாக இருக்கும். அந்த பொருளை வந்து நாம் உடலில் உட்கொண்டுருவோம். அப்போ நம்ம உடலில் இருக்கிற அந்த பொருளானது நம்மை வசப்படுத்தும், வசியப்படுத்தும். எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒரு சார் பக்கம் அவங்களின் பக்கம், நீதியின் பக்கமாக நிற்காமல், நேர்மையின் பக்கமாக நிற்காமல், நாம் ஒன்று சொல்லி கொடுத்து அதை சொல்ல சொன்னால் எப்படி இருப்போம், அது மாதிரி வசப்பட்டு நிற்போம். அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா, வசியம்ங்கிறது மனிதர்களுக்கும் நடக்கும், அதே சமயம் ஒரு சில தெய்வங்களுக்கு ஒரு சில இடங்களில் நடக்கும். சரிங்க, அது என்னங்க வசியம், அது என்ன வசப்படுத்துறது? இப்போ நான் இருக்கேன், நான் வந்து ஒருத்தரோட அவருடைய சொல்லை வந்து என் சொல்ல கேட்கவே மாட்டுறாரு, அவரை நான் என் வசத்துக்கு நான் திருப்பணும், நான் வசப்படுத்தணும் அப்படின்னா, ஒரு சில மாந்திரீக தாந்திரிக ஒரு சில செயல்களை வச்சு, இது போன்று சாம்பல், அதே சமயம் ஒரு 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 இறந்த உயிரின் அந்த ஒரு ஒரு சக்தி, இதெல்லாம் அடங்கி நான் ஏற்கனவே வசியம்னு ஒரு ஒரு விரிவாக ஒரு பதிவு போட்டிருப்பேன், அதை நீங்கள் பார்த்தா தெரியும். அந்த பொருளை வச்சு மை போன்று ஒன்றை தயார் செஞ்சு அதை உருட்டி உருட்டி உருண்டையாகவும் இருக்கும், திடமாகவும் இருக்கும், திரவமாகவும் இருக்கும், அதை உடம்புல நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த சக்தியானது நம்ம உடம்புலேருந்து நம்மளை இயக்க ஆரம்பிக்கும். சரிங்க, வசியத்தை உடம்புலேருந்து எடுக்கணும். இப்போ இருக்க யாரோ இருக்காங்க, வசியம் பண்ணிட்டாங்க, அவங்க சந்தோஷப்படுறாங்க. ஆனால் ஏற்கனவே வசியம் இருக்கா இல்லையான்னு நான் எப்படி உறுதி பண்ணுறதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அன்பர்கள்ட்ட. அதிகாலையில் இடது கையில் முருங்கைச்சாரை உள்ளங்கையில் புழிஞ்சு விட்டோம்னா அந்த முருங்கைச்சாறு அல்வா மாதிரி கெட்டியாக நின்றுச்சு அப்படின்னா என் உடம்புல ஏதோ இது போன்று எதிர்மறை சக்திகள் இருக்குது, வசப்பட்டு நாம் நிற்கிறோம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தும். இல்லை அப்படின்னு தண்ணி போல் அது கீழே ஊற்றிருச்சு அப்படின்னா வசியம் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறனும், நம்ம உடல் எதிர்மறை சக்திகளுக்கு கட்டுப்படலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறனும். இதை செஞ்சு பார்த்துட்டு தான் நாம் வசியம் இருக்கா இல்லையான்னு நம்ம உறுதி செய்யணும். சரிங்க, வசியம் யாரோ வச்சுட்டாங்க, வசியமே இருக்கணும். எப்பவுமே முருங்கைச்சாரை நான் வைக்கிறேன்னா என் கையில் அப்படியே அல்வா துண்டு மாதிரி நிற்கிது, கெட்டியாக உறைஞ்சி நிற்கிது, அப்போ என் உடம்புல வசியம் இருக்குது. இந்த வசியத்தை என் உடம்புலேருந்து எடுக்க நான் என்ன பண்ணணும்? எவ்வளவோ அன்பர்கள் எவ்வளவோ விஷயங்களை எவ்வளவோ பரிகாரங்கள் செஞ்சுருப்பீங்க, ஆனால் இப்போ நான் சொல்கிற, நான் அறிஞ்சதை, நான் உணர்ந்ததை, நான் புரிஞ்சதை சொல்கிற இந்த ஒரு செயல்பாடு பரிபூரணமாக உங்கள் உடம்பில் இருக்கிற வசியத்தை திரவமாக கரைச்சி உங்களுடைய நீர்லையும் உங்களுடைய மலத்திலையும் வெளியேற்றிடும் அந்த தீய சக்தியை. சரிங்க, என்ன அது, எங்கே கிடைக்கும், எப்படி கிடைக்கும், அதை நாம் எப்படி தயார் செய்யணும்? எல்லாத்துக்கும் தெரிஞ்ச இடம் தான், எல்லாரும் போய் வாங்கலாம், ஆனால் நேரத்துக்கு போகணும். அது எங்கே இருக்குது அப்படின்னா, அறுபட்டை ஆறு பட்டையை கட்டி அரசாண்ட ஐயா தமிழ் கடவுள் முருகன் இருக்கார்ல, அவர் கையில் இருக்கு அந்த மருந்து. சரிங்க, ஆறுபடை வீட்டையும் அடைக்காலும் தமிழ் கடவுள் எம்பெருமான் முருகன் எப்படி நமக்கு அந்த வசியத்தை நீக்கிற அந்த மருந்தை கொடுப்பாரு, எங்கே இருக்கும் அப்படின்னா, எல்லாத்துக்கும் பழனி மலை தெரியும், பழனி மலை தண்டாயுதபாணி இருப்பார். அங்கே பல வேடங்களில் பல அலங்காரங்களில் காலையிலிருந்து சன்னியாசி வேஷம், வேடன் வேஷம், பாலமுருகன் வேஷம், ராஜ அலங்கார வேஷம், புஷ்ப அலங்கார வேஷம், ராக்கால பூஜை அலங்காரம், இது மாதிரி எண்ணற்ற அலங்காரங்கள் அங்கே பழனி தண்டாயுதபாணிக்கு அங்கே நாளும் நடைபெறும். இப்போ இதில் நமக்கு அந்த வசியத்தை நீக்கிற மருந்து நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, அங்கே பழனியில் அப்போ தமிழ்கடவுள் முருகன் அந்த ராக்கால பூஜையில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த உடம்பு நிறைய அன்று இரவு சந்தனத்தை அந்த முருகனோட அந்த நவபாசான சிலை அந்த முருகனோட அந்த மூலவருக்கு அந்த சந்தனத்தை ஃபுல்லாக உடம்புல நல்லா உடம்பு நிறக்க சந்தன காப்பு கொடுத்துருவாங்க, சந்தன காப்பு அலங்காரமாக கொடுத்துருவாங்க. அப்போ என்னாகும், அந்த சிலையில் இருக்கிற அந்த முருகனோட சக்தியால்
அங்கே அந்த மேலே அவங்க வச்ச அந்த சந்தனமானது அந்த ஈரத்தன்மை கொஞ்ச நேரம் அப்படியே அந்த ஈரத்தன்மை அந்த சந்தனத்துக்கு அதிகமாகிக்கிட்டே வரும். அப்போ அதிகாலையில் யாரெல்லாம் பழனிமலைக்கு போய் அந்த ஐயா தமிழ்கடவுள் முருகன் அந்த சன்னியாசி அந்த ஆண்டி அவருடைய தரிசனத்தை யார் பார்க்குறாங்களோ, அதே சமயம் அந்த வேடன் தரிசனத்தை யார் பார்க்குறாங்களோ, பாலமுருகன் தரிசனத்தை யார் பார்க்குறாங்களோ, அவங்க எல்லாத்துக்கும் அங்கே அந்த மருந்து கிடைக்கும். அந்த மருந்து வசியத்தை மட்டும் சரி பண்ணாது, உடம்பில் இருக்க எல்லா நோய்களையும் எல்லா எதிர்மறை சக்திகளையும் எல்லா வினைகளையும் நமக்கு சரி பண்ணி கொடுக்கும். சரிங்க, அது எங்கே கிடைக்கும், எந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்னா, இரவில் அந்த ஐயாவுக்கு அந்த சந்தன காப்பு சாத்திடுறாங்கல்ல, அதிகாலையில் என்ன பண்ணுவாங்க, அவருடைய அந்த திருமேனியிலிருந்து அந்த தேகத்திலிருந்து இருக்கிற அந்த சந்தனத்தெல்லாம் எடுத்து என்ன பண்ணுவாங்க, காலையில் வர்ற பக்தர்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம போய் நம்மளால் முடிஞ்ச காணிக்கைய இல்லை அப்படின்னாலும் மக்கள் தேடி வர்ற மக்களுக்கு தேடிட்டு அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க, அந்த சந்தனம் எப்படி சொல்ல ரொம்ப அரிதானது. அதிகாலையில் போய் முருகனை யாரெல்லாம் வணங்குறீங்களோ, நீங்கள் இது போன்ற இந்த வசியத்தால் பாதிக்கப்பட்டவங்க, ஒரு சில செய்வினைகளால் பாதிக்கப்பட்டவங்க, உடல் நிலையால் பாதிக்கப்பட்டவங்க, உடலும் மனமும் சீர்குலைந்து சரியான தூக்கம் இல்லாமல் அல்லல் படும் எல்லா மக்களும் அந்த அதிகாலையில் அந்த ஐயா தண்டாயுதபாணி அந்த பழனிக்கு போய் அந்த சன்னியாசி தரிசனம் அதை பார்த்துட்டு நீங்கள் வெளியே வரும்போது இடது பக்கம் அங்கே சந்தனம் அங்கே கொடுப்பாங்க. பெரும் மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய ஆக சிறந்த சக்தியுடைய அங்கே முருகனை அலங்கரிக்கும் மேன்முடைய அந்த பண்டார பெருமக்கள் அங்கே நமக்கு அந்த சந்தனத்தை, அதோட மேனில் இருக்க சந்தனத்தை கொடுப்பாங்க. அந்த சந்தனத்தை வாங்கி நெற்றியில் பூசக்கூடாது, அந்த சந்தனத்தை வாங்கி அந்த முருகனுடைய மேனியிலிருந்து அந்த சந்தனத்தை வாங்கி நாம் சாப்பிடணும். அப்போ ஏன் நம்ம சாப்பிடணுங்கிறப்ப, அந்த சந்தனத்தை நாம் சாப்பிடும்போது நம்ம உடலில் இருக்கிற அனைத்து எதிர்மறை சக்திகளையும் உடல் நோய்களையும் நொடிகளையும் நம்மளை காத்து, இது போன்ற வசியமே இருந்தாலும் அதை கரைத்து நீராலும் அதே சமயம் மலத்தாலும் அந்த வசியத்தை வெளியேற்றி விட்டுரும். அப்பேற்பட்ட ஆக சிறந்த பொருள் தான் பழனிமலையில் இருக்கிற அந்த ஐயாவோட, தண்டாயுதபாணி ஐயாவோட அந்த சந்தனம், அதுதான் மருந்து. என்னங்க நீங்கள் எதோ மூலிகை சொல்லுவீங்க அப்படி இப்படின்னு எதிர்பார்த்தோம்னு நீங்கள் அன்பர்கள் கேட்கக்கூடாது. இதற்கு மேலே ஆக சிறந்த மருந்து எதுவுமே இல்லை. தமிழ் கடவுள் முருகன் எல்லா குடும்பங்களிலும் குடும்ப தெய்வமாக விளங்கி தமிழ் மக்களுக்கு தமிழ் கடவுளாக நின்று குடும்பத்தில் ஒருத்தராக நிற்கிற அந்த முருகன் நமக்கு கொடுக்குற அவர் மேனிலிருந்து வர்ற அந்த சந்தனம்தான் வசியத்தை எடுக்கிற ஆகச்சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லி இக்கணத்தில் பரிபூர்ணமாக வெற்றிவேல் முருகன, வீரவேல் முருகன, ஞானவேல் முருகன, கந்தவேல் முருகன, கந்தன கடம்பன இடும்பன ஈசனின் மைந்தன ஆறுபடை வீட்டையும் அடைக்காலம் எம்பெருமான் தமிழ்கடவுள் முருகனை பரிபூர்ணமாக வணங்கி எல்லாரும் முருகனுக்கு பழனிமலைக்கு அன்பர்கள் இது போன்று பாதிக்கப்பட்ட அன்பர்கள் படையெடுங்க, அங்கே இருக்கிற சந்தனத்தை வாங்கி நீங்கள் உங்களுடைய நாவால் உங்களுடைய உடலுக்குள்ளே செலுத்துங்க. முரிய உடம்புல இருக்க எல்லா பிரச்சனைகளையும் வசியத்தையும் ஆரோக்கியமான உடலையும் கொடுப்பாருங்கிறது சத்தியமான உண்மை என்பதற்காக இந்த பருந்துகள் ஆசைப்பட்டேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.